படம் நல்லா தான் இருக்குது ப்ரோ, ஒர்த் வாட்சிங் தான், பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்லாம் அழிக்காது. என்ன சொல்ல வரான்னா ஸ்டோரி வைஸ் தான், அது ரிவீல் பண்ண லாஸ்ட் தான், மெசேஜ்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ, ஸ்டோரி தான் லாஸ்ட்டில் ரிவீல் பண்ணுவாங்க த்ரில்லர் மாதிரி, அவ்வளோதான். வேறு எதுவும் பார்க்கலாம், அதான் பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஓவராலாக எக்ஸ்பெக்ட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வலிக்காது. ஒரு படம் பார்க்கணும்னு வந்தால் ஒர்த்தாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி செம்மையாக இருக்குதுங்க படம். அர்ஜுன் ஆக்டிங் செம்மையாக இருந்தது, விஜய் ஆண்டனி மாசா நடிச்சிருக்காரு, அவர் செம்மையாக இருக்கு, வந்து பார்க்கலாம். இல்லை அப்படிலாம் இல்லை, மெசேஜ்லாம் சொல்ல வரல, த்ரில்லர் மூவி, த்ரில்லர் அந்த நல்லா இருக்குண்ணா. என்ன சொல்லியிருக்கேன், மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லை, கொலை நடக்குது, அந்த கொலையை யார் பண்ணாங்கன்ற லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணி அப்படியே கொண்டு போயிருக்காங்க. சஸ்பென்ஸ் த்ரில்லர் அவ்வளோதான். ஆ, ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. மூணு பாட்டு இருக்கு, அவரேஜான பாட்டு தான், பரவாயில்ல, பார்க்கலாம். வெரி குட் த்ரில்லர், டைரக்டர் நல்ல டெபியூட்டு, புது டைரக்டர் மாதிரி இல்லை, இந்த மியூசிக் நல்லாயிருக்கு, படம் ஃபுல்லாக நல்லாயிருக்கு. விஜய் ஆண்டனி கம்பேக் மூவி, மெசேஜ் இல்லை, த்ரில்லர் தான், யார் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல, நல்லா போகுது. கிளைமேக்ஸ்லாம் தான் தெரியுது நமக்கு யார். அர்ஜுன் சார் செமையாக பண்ணியிருக்காரு, விஜய் ஆண்டனியும் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஆ நல்லா இருந்துச்சு, டிஃபரன்ஸ் நல்லா இருந்துச்சு படம். மெசேஜ் நான் சொல்ல முடியாதுங்க, ஐ மீன் தடம் படம் இருக்குங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். மாஸ் சரியாக நடிச்சிருந்தார் உட்காந்து, ஐ மீன் லைட்டாக கொஞ்சம் வில்லனிசம் மாதிரி கொண்டு போனாங்க, பட் மாஸ் கட்டியிருந்தார் படத்தில். ஓவரால் வாட்சபிள், வர்த்து தான் ப்ரோ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குதுலாம், நல்லா நடிச்சிருக்காரு. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப் ஓகே. பிரபகன் பிரேயருக்காக தான் பார்த்தேன், நல்லா இருக்கு படம், ஓகே, நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா, நல்லா நடிச்சிருக்கோம், நல்லா இருக்கு பார்க்கலாம். அர்ஜுன் சம் ஆக்டிங், நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு ப்ரோ, போதும் ப்ரோ, எங்கள் பிக்க விட்றாதீங்க. இல்லைண்ணா, சஸ்பென்ஸ் இல்லை, சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நடித்த பார்த்து கூட இதில் நல்லா நடிச்சிருக்காரு, மொக்கையாக தான் இருந்துச்சு முன்னாடி அவர் நடித்தது. அவர் ப்ராப்பராக ஒரு நல்ல நல்ல கண்டென்ட் ஒரே நடிச்சது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இது நடித்தார், அந்த பிச்சைக்காரன், அந்த மாதிரி ஒரு கண்டென்டான ரோல் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட் ஆனால் இல்லை, கொஞ்சம் அதுக்கப்புறம் வர படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு, பட் அதெல்லாம் விட்டு இது கொஞ்சம் சூப்பராக நடிச்சிருக்கேன், சஸ்பென்ஸ் இருக்கு, நல்லா இருக்கும். ஆ, ரெப்பன் போல் தான் அண்டர் ப்ளே பண்ணியிருக்கேன், நல்லா மெசேஜ்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க சிச்சுவேஷனுக்காக கொலை பண்ணலாம் அப்படின்னு. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.